தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போகிற டீம் பற்றி சொல்லணும்னா, ஜூன் 23 வெளிவரக்கூடிய ஒரு முக்கியமான அழகான படம் அழகிய கண்ணே. பேச்சாளர் லியோனி அவர்களுடைய மகன் லியோ சிவகுமார் அறிமுகமாகும் படமும் கூட. முதல்ல லியோ சிவகுமார் இருந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சினிமாவுக்கு வரது முடி இப்போ ஒரு பெரிய ஆர்வத்தோடு வரதை விட நம்ம ஆரோக்கியமான விஷயங்களை கற்றுக்கிட்டு வருதுங்கிறது இப்போ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. யார் வந்தாலும் அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் வரது முடி எப்படி பயிற்சி எடுத்துகிட்டு வந்தீங்க சினிமா வரதுக்கு முன்னாடி? டான்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆக்டிங் ஸ்கூலாக இருக்கட்டும், எப்படி நீங்கள் வந்தீங்க தயாராகிச்சுட்டு? முதல்ல நம்ம சினிமாவுக்கு உள்ள வரும்போது நம்ம வந்து ஹீரோவா வருவோமான்றது தெரியல. மாமனிதன் பண்ணும்போதெல்லாம் அது மாதிரி சின்ன கதாபாத்திரங்கள் கிடைக்கும்ன்ற ஒரு ஐடியா தான் இருந்தோம். இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ண சொல்லிடுச்சு. ஷூட்டிங் போறதுக்கு முடிவு ஒரு பயிற்சியோட போயிருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வித படபடப்பு இருந்ததா, டென்ஷன் இருந்ததா? ஃபர்ஸ்ட் டே ஷூட் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி பயங்கர நர்வஸா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம ஒரு கேரக்டரா போறோம்ன்றப்ப பெருசா தெரியல. ஹீரோவா போறோம், ஹீரோ நமக்காக தான் இந்த இவ்வளவு பெரிய யூனிட் இருக்கு அப்படின்றப்ப அது ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஷாட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ற பயம் ரொம்பவே இருந்துச்சு. அது இன்னும் நான் மறக்க முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஷாட்டே சஞ்சிதா செட்டி கூட காம்பினேஷன்ல பண்ணணும். ஸோ அது வேற ஒரு பயம், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய படங்கள் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட எப்படி பக்கத்துல நிக்கிறது, ஏதோ தப்பா அது ஆயிடுச்சுன்னா அவங்க எதுவும் கோவப்பட்டுருவாங்களோ என்னமோ, இல்ல நமக்கு அந்த முதல் காட்சி வந்து அவங்க கையை பிடிச்சி அவங்க தோல்ல சாஞ்சு நிக்கிற மாதிரியான சீன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. டேரக்டர் ஏன் எடுத்தது எடுத்தாலும் தெரியல, மாட்டி விட்டாரு ஃபர்ஸ்ட் சீன்ல அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஸோ மத்ததெல்லாம் ஈஸியா இருந்துச்சு. ஃபைட் பண்றது, டான்ஸ் ஆடுறது ஓரளவுக்கு ஈஸியா இருந்துச்சு. இந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ்க்கு ஹீரோயினோட காம்பினேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ அதை அங்கே லைவ்ல தான் பண்ணி ஆகணும் அப்படின்றப்ப அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போது நீங்க ஷூட்டிங் போறப்ப ஃபேமிலியோட போவீங்களாமே, அப்படியா? எல்லாரும் வருவாங்களா? நான் ஃபேமிலி கூட்டு போக மாட்டேன். அவங்களுக்கு என்னன்னா என்ன பண்றாங்க ஷூட்டிங் போறவங்க பார்க்கணும் அப்படின்ட்டு வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. சில சமயம் நீங்க சொன்ன மாதிரி தான் 50+ இருக்கும், 50- ஆயிரும். ஏன்னா அவங்க வர சமயத்துல ஏதாவது ரொமான்ஸ் சீன் ஆயிரும். அந்த ஒரு பீச்ல எடுத்த ஒரு சீன் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு. அப்ப வீட்டுல எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க, ஒன்னும் பண்ண முடியல. அப்புறம் எல்லாம் அங்கிட்டு அங்க போக அங்கிட்டு போக அனுப்பிச்சு விட்டுதான் சீன் எடுத்தோம். சோ அந்த மாதிரி நிறைய கஷ்டங்களும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே ஷூட்டிங் லொகேஷன் சொல்றதே கிடையாது. இன்னைக்கு ஷூட்டிங் எங்க ஒரு இடத்துல நடக்குது விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தி விட்டுருக்கோம். நீங்க வந்து வண்டி ஓட்டிட்டு வருவீங்க உங்க அப்பா கிட்ட, அங்கே இருந்தா உங்களுக்கு நடிப்பு ஆரம்பிச்சது? எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது நமக்கு இந்த சினிமா ஆசைன்றதே அதுல இருந்து தான் வந்துச்சு. எப்படின்னா அப்பாவோட கார் விட்டு டிரைவரா போறாங்க, அப்ப வந்து அவரை பார்த்து அவர் கூட கை கொடுக்கணும், அவரோட போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரும் ஆசைப்படுவாங்க. ஆனா அப்பா எல்லாரும் கூட இருந்து போட்டோ எடுத்துட்டு கை கொடுத்தா வருவாங்க. ஆனா ஒரு ஒரு பப்ளிக்ல வந்து ஒருத்தரை பார்த்து நம்மளை தெரியாத நமக்கு யாரும் தெரியாதவங்க நம்மளை வந்து பார்த்து நம்மள்ட்ட பேச வரும்போது அதுல ஒரு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அது ஒரு போதைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் அப்படியே இருந்துச்சு. அது எது மூலியமோ நம்ம கிடைச்சிடணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அது எனக்கு இது கொஞ்சம் எனக்கு வருதுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் அதனாலதான் அந்த சினிமாவுக்கு வந்து வந்து உங்களை நடிகராக்கி பாக்குறதுல வந்து உங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா, அம்மாவுக்கு சந்தோஷமா? எங்க அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பெரிய சந்தோஷம். ஏன்னா எல்லா பக்கமே அப்பா அப்பான்னு தான் பேசுறோம். ஏன்னா எங்க அப்பாவை கூட அம்மாவுக்கு ஏன் சந்தோஷம் சொல்றேன் அப்படின்னா, நான் என்ன நினைச்சாலும் அதை பண்ணணும்ன்ற ஆசை, அம்மாவுக்கு குருட்டுத்தனமான ஒரு அன்பு ஆசை இருக்கும். இந்த கொரோனா டைம்ல அப்பா பத்தி நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா செய்தி வரும்போதெல்லாம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? எங்க அப்பா வந்து எனக்கு பெரிய அட்வைஸ்ன்ற மாதிரி நான் எங்க அப்பாவுக்கு பெரிய அட்வைஸ். அப்பாவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அவருக்கு எப்படி ஒரு குழப்பம் இருந்தாலுமே என்கிட்ட தான் தனியா உட்காந்து பேசுவாங்க. டெய்லி எங்க நான் அப்போ ஒரே வீட்டுல ஒன்னாதான் இருக்கும். டெய்லி நைட்டு இந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து டிவி பார்க்கும்போது நிறைய பேசுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு நிறைய சேனல்ல நிறைய விஷயங்கள் வந்து தப்பா பேசுறப்ப வைக்கிறப்ப வந்து அதை வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க, அம்மாட்ட காமிச்சிக்க மாட்டாங்க, வீட்டுல காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்ட்ட மட்டும் தம்பி இது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் அதுக்கு சொல்லுவேன் அதெல்லாம் ஒன்றும் இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி அதை பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்தி விட்டு அதுலேருந்து அப்போ வேணா அப்பாவை வந்து எப்பவுமே பீஸ்ஃபுல்லா அந்த மைண்ட்ல ஒரு, ஏன்னா அவர் வந்து மக்களை மகிழ்விக்கிற கலைஞர்ன்றதுனால அவருக்கு மனசுக்குள்ள எந்த ஒரு நிருடல் இருக்கக்கூடாது. அந்த விஷயத்துல எல்லாத்தையும் நான் வாங்கிக்குவேன், வாங்கி விட்டுருங்க அப்படி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவரை டக்குன்னு என்ன பண்ணுவேன், வேற ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த அழகிய கண்ணை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரொடக்ஷனாக தமிழ் சினிமாவில் அமையணுங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த படத்துக்கு போகணும், இதே புன்னகை இதே உற்சாகம் உங்களோட டிராவல் எல்லாத்துலேயும் இருக்கணுங்கிறது எங்களோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. வணக்கம் சார். முதல் படம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு. இந்த கனவு வந்து உங்களுக்கு இப்போ பளிச்சிருக்கு. அழகிய கண்ணை அப்படிங்கிற கதை கரு கண்டிப்பாக வந்து அழகிய கண்ணை அப்படிங்கிறது இயக்குனர் மகேந்திரன் சாரோட நான் தீவிர ரசிகர். அவருடைய அந்த உதிரி பூக்கள் அழகிய கண்ணை அந்த பாடல் வரிகளை எடுத்துக்கிட்டேன். இந்த கதைக்கு அது மிகவும் பொருத்தமாக இருந்துச்சு. இந்த அழகிய கண்ணை அப்படிங்கிறது வந்து ஒரு முதல்ல வந்து நான் ஒரு குழந்தையை மையமாக வச்சு இந்த கதையை நான் வந்து உருவாக்கினேன். இன்று இருக்க உலகமயமாக்கல் நவீனமயமாக்கலில் இன்றைக்கி வந்து நிறையா வந்து குழந்தைகள் இருவரும் வேலை செய்யக்கூடிய தம்பதிகள் வந்து
தங்களுடைய குழந்தைகளை வந்து டே கேரில் 6 மாத குழந்தைகள்லாம் கொண்டு விடுறாங்க. அது வந்து விட்டுட்டு அந்த குழந்தைகள்லாம் வந்து அம்மாவோட அப்பாவோட முகத்தை பார்க்க முடியாமல் அந்த குழந்தைகள்லாம் அந்த டே கேரில் இருக்குது. இன்றைக்கி வேறு வழி இல்லை, அது வந்து ஒரு கட்டாயமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு காதல் திருமணம் செய்தவர்கள் வந்து வீட்டை எதிர்த்து திருமணம் செய்தவர்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. அவங்கள் படக்கூடிய அந்த துயரம் இந்த நகரத்தில் இதெல்லாம் ஒரு மையமாக வச்சு நான் வந்து ஒரு கதை ரெடி பண்ணேன். முதல்ல உங்களை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார். சீனு ராமசாமி சாரோட பிரதர்னு சொன்னாங்க, ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணனோட விளம்பர படங்கள் அவர் 6 முதல்ல எடுத்துக்கிட்டு இருந்தார். நான் வருவேன், அவர் விளம்பர படம் எடுக்கும்போது நான் வருவேன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது. இப்போ வந்து பார்த்துட்டு அந்த விளம்பரம் முடிஞ்ச உடனே போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து 2017 வந்து கூடல் நகர் ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட உதவி இயக்குனராக கேட்கும்போது திரைத்துறை மிகவும் கஷ்டம், அதனால் வந்து வேணாம் அப்படின்னு அவர் முதல்ல வந்து நீ படிச்சிருக்க, நீ அதுக்கு தகுந்த வேலையை பாரு அப்படின்னாரு. நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்காம நானாக போய் உதவி இயக்குனர் வாய்ப்புகள்லாம் தேடி நான் தனியாக கேட்டீங்க. நான் ஜே சூர்யா சார், அப்புறம் அவருக்கு கடிதம் எழுதிய ஜே சூர்யா சார் கேட்டேன். அப்புறம் வந்து அண்ணன் பேர் சொல்லி சொல்லாமல் அப்போ அவர் அண்ணன் வந்து கூடலூர் படம் எடுக்கல. ஓகே. அப்போ வந்து ஜே சூர்யா சார் அப்போ ஆ அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட நான் அப்புறம் வந்து சரி நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி தேடி உதவி இயக்குநர்களை சேர்ந்துடலாம் சொல்லி அந்த இடத்துல பண்ணியிருந்தேன். அப்புறம் அண்ணன் கூடல் நேரம் ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே அவர் கூட வர சொன்னார், நான் வந்து உதவி இயக்குநராக சேர்த்துக்கணும்னு ஒரு நிபந்தனையை எழுதிச்சேன். அப்புறம் அவர் எங்கள் அம்மாட்டெலாம் சொன்னார், என்ன நிபந்தனைலாம் சொல்கிறான் அப்படின்னு. அவன் அப்பா கூட வந்து சும்மா இருந்தேனப்பா, அவனுக்கு ஒரு அசன் டேட்டராக சேர்த்துக்கிறாங்க அப்படி சேர்த்துக்கிட்டேன். நான் கூடல் நேரில் கடைசி கடை போட்டார் உதவி இயக்குனர். அந்த படத்தில் நான் வேடிக்கை தான் பார்த்தேன். அதில் அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு 4 திரைப்படங்கள் வேலை செஞ்சேன். என்னென்ன படம் ஒர்க் பண்ணீங்க? அவர்கிட்ட வந்து கூடல் நகர் வேலை செஞ்சேன், நீர்ப்பறவை, இடம்பொருள் ஏவல், மாமனிதன். ஒவ்வொரு படம் முடிஞ்சோன்னு நான் தனி முயற்சிக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு படம் முடிச்சுட்டு அப்படியே போய் கதைகள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படி மாமனிதன் முடிச்ச உடனே நான் ஒரு தனியா ஒரு அலுவலகமே போட்டு ஒரு வருட காலத்திற்கு ஒரு கதையை ரெடி பண்ணணும். அந்த கதையை எழுதி ஒரு தம்பியை வச்சு டிடிபி பண்ணி ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் நம்ம நண்பர்கள் சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு படத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தால் தான் எதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தம்பி சிவா மாமனிதழில் நடிச்சிருக்காரு. அவர் நடிச்சிருந்தது அந்த பழக்கத்தில் வந்து நான் வந்து அவரை சிவாவை வர சொன்னேன் அலுவலகத்துக்கு. அந்த புக்கை பவுண்டட் ஸ்கிரிப்டை கொடுத்தேன், அவர் படித்தார். படிச்சுட்டு அவர் கடைசியெல்லாம் அது ரொம்ப அவருக்கு பிடிச்சி போகவுமே, ஆனால் இந்த படத்தை நானே பண்ணுறேன், இது வந்து ஒரு கதை, இந்த கதை ஒரு நாயகனை தேடுது, அந்த கதாபாத்திரமாக நான் என்னை நான் உணர்றேன், இந்த படத்தை நானே பண்ணுறேன், நான் ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுவோம்னே, நீங்களும் தேடுங்க, நானும் முயற்சி பண்ணுறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 1.5 வருடங்கள் தேடணும். அப்படி தேடும்போது இந்த சிவாவோட அப்பா அவரோட லியோனி ஐயாவோட நண்பர் தான் வந்து சேவியர் பிஸ்டு சார்னு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அப்போ சரி அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கணும்னு அவங்க ஒரு சின்ன ஒரு அவர் கேட்டார். சின்ன ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு. கதை நல்லா இருந்தால் பண்ணுறேன் நான், எனக்கு கதை தான் முக்கியம் அப்படின்னாரு. நான் கதையை சொல்லி முடித்தவுடனே கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, சரி ஓகே ஒரு இந்த படத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு தொடங்கப்பட்டுச்சு. எங்கேருந்து சஞ்சிதா செட்டியை பிடிச்சி கொண்டு வந்தீங்க? நான் ஒரு 20 கதை நான் தேடினேன். ஒரு அது அவங்க கல்லூரி மாணவின் போது ஓகே, கதை அவங்களுக்கு எல்லாத்தையுமே பிடிக்குது. ஒரு 40 நாள் கால் ஷீட்டு கேட்குறேன், ஒரு ஹீரோயினுக்கு பெரிய வேலை. இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் ஹீரோயினுக்கு பெரிய கஷ்டம். 40 நாள் நமக்கான விஷயம் பெருசாக இருக்குது, நம்மளை சுற்றி படம் நடக்குது அப்படின்னும் போது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஒரு கல்லூரி மாணவி, காதலி, காதல் மனைவி, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு போது எல்லாருமே கொஞ்சம் தயங்குறாங்க. அவங்க அப்படியே என்ன சொல்கிறேன்னு சொல்ல முடியாமல் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சஞ்சிதா செட்டி வந்தவுடனே முதல்ல சொல்லிட்டேன், நான் முதல்ல கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஓகே சார், 40 நாள் எனக்கு டெங்கு கேட்குறீங்க, எனக்கு எவ்வளோ முக்கியத்துவமான விஷயம், நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்டராக புதுமுகமாக இருந்துட்டு பிரபு சாலமனையோ இல்லை மற்ற இயக்குநர்களையோ செட்டில் டைரக்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப எப்பயுமே வந்து ரொம்ப அமைதியாக அவங்கள்ட்ட இருந்து என்ன வாங்க முடியுமோ அதை பதறாமல் வாங்குவேன். அவங்க வழியிலே போய் நான் வாங்கிடுவேன். ஆமாம், ஸ்போர்ட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். ரொம்ப அமைதியாக வந்து எந்த வித பதட்டமோ எதுவுமே இருக்காது. முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்குமே வந்து அது ஷூட்டிங் நடக்கிறது வந்து மக்களுக்கே தெரியாது, அது அவங்க தான் நடிக்கணும். தேவையில்லாமல் கேமராக்கு பின்னால் இருக்கவங்க நடிக்க வேணாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.
நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். அவங்ககிட்ட இருக்கு, நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறது. முதல் படத்துலேயே சில பேர் வந்து பெரிய ஹீரோக்கள்கிட்ட அப்ரோச் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் உங்கள் அண்ணன் ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால நீங்கள் பெரிய ஹீரோக்கள்கிட்ட போகலையா, இல்லை ஒரு புதுமுகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? புதுமுகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணல, இந்த கதைக்கு அந்த புதுமுகம் தேவைப்பட்டார். நான் யாரையும் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணல, அந்த கதை தேவைப்பட்ட அந்த முகம் தான் அது. இந்த கதைக்கு ஒரு பெரிய முகம் நடிக்கவும் முடியாது. ரெண்டாவது, அவ்வளோ எளிதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து நம்ம ஒரு பெரிய கதாநாயகன்லாம் வந்து நம்ம அணுகுவதெல்லாம் மிகப்பெரிய ஒரு, ஆமாம், அதெல்லாம் ஒரு மிகவும் ஒரு கடுமையான ஒரு விஷயம். அதெல்லாம் அவ்வளோ எளிதாக நடக்காது. லியோனி சார் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால அவர் இந்த படத்துக்கு எதை எந்த வகையிலலாம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க? அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுனால உங்களுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாம் இருந்துச்சு? அவர் வருவார், வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வருவார், அவர் எப்பவுமே மகிழ்ச்சியாக கலகலப்பாக வந்து அப்படி வந்துட்டு பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படி அவர் போவார். அவர் வந்து மற்றபடி வந்து வேறு எந்த விஷயத்துலையுமே அவர் தலையிட மாட்டார். அவர் நடிக்கக்கூடிய வகையில் எந்த கதாபாத்திரமுமே இல்லை இந்த படத்தில். இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட கேட்டிருப்பேன், நடிக்க சொல்லி கேட்டிருப்பேன். ஆனால் அவர் அந்த மாதிரி நடிக்க வைக்கிறதுக்கு இந்த கதாபாத்திரம் இந்த படத்தில் இல்லாதனால வம்படியாக எதையும் நம்ம செய்ய வேணாம் அப்படிங்கிறது தான் அது பண்ணலை. அதாவது சீனு சார் வந்து நிறைய பேர் டைரக்ட் பண்ணிட்டார், உங்களுக்கு மைண்டில் இருக்கும்ல யாரையாவது வச்சு படம் இயக்கணும் அப்படின்ற ஹீரோக்கள் யாராவது இருக்காங்களா? இருக்காரு, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, அதே மாதிரி தனுஷ் சார், பகத் பாசில், அது மாதிரி நிறைய இருக்காங்க. உங்கள் அண்ணன்கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணிட்ட விஷயம், இத்தனை படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, அவர் வந்து அவர்கிட்ட நம்ம வந்து பண்ணது வந்து அவர் சொல்ல வந்த கதையை வந்து சொல்லுவாரே தவிர அந்த கதைக்கு வந்து அதை கமர்ஷியலாக பண்ணணும், அந்த படம் மூலமாக வந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டார். அந்த 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 சூழல் அது என்ன விரும்புதோ அதுதான் அவர். அந்த கம்பெனி நிறுவனமே ஒரு பெரிய காமெடியில் கொடுத்தா கூட அந்த கதாபாத்திரம் இந்த கதைக்கு இந்த மண்ணுக்கு பொருத்தமாக இருக்குமாங்கன்னு தான் யோசிப்பார். அதுக்காக வந்து அது ரொம்ப மெனக்கெடுவார். ரொம்ப நேர்மையாகவும் கண்ணியமாகவும் படம் இருக்கணும், மக்களுக்கு எப்பயுமே அந்த பொறுப்புணர்வு ரொம்ப அதிகமாக அவர்கிட்ட இருக்கும். அதை தாண்டி அவர் எப்பயுமே வந்து வியாபாரத்துக்காக எதையுமே செய்ய மாட்டார். அழகிய கண்ணை படத்தில் எதை எதை முன்னிலைப்படுத்துகிறீங்க, எதை சொல்ல வந்திருக்கீங்க? அழகிய கண்ணை படத்தில் வந்து அன்பையும் காதலையும் தான் நான் முன்னிலைப்படுத்தியிருந்தேன். உலகத்தில் வந்து எப்பொழுதுமே காலம் காலம் தாண்டி இருப்பது, அது ஒரு பொதுவானது, ஒரு கடல் மாதிரி ஒரு பெமிப்பானது. அந்த அன்பு எவ்வாறு இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் அந்த அன்பு பரஸ்பரம் எப்படி அவங்க வெற்றிக்கு உதவணும், அந்த அன்பில் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஈகோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. முதல் படம் இயக்குனர் மாதிரியே தெரியல, அவ்வளோ அழகாக தெளிவாக எந்த விஷயத்தை கொடுக்கணும் எந்த விஷயத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கீங்க. அழகிய கண்ணே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். நன்றி சார், உங்களுக்கு சந்திச்சு. நன்றி, வாழ்த்து. தேங்க்யூ. தேங்க்யூ. மைக் பிரஷன்.